ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஃப்எஃப் பசங்க சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹோலி ஈவெண்ட்டை எப்படி முடிக்கிறது, புஷ்அப் எமௌண்ட் எப்படி வாங்குறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். காய்ஸ் வேறு ஒன்றும் காய்ஸ் இருப்பாங்க, 50 ஃப்ரீ மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்ஸ் தராங்க. இதை வேறு 50 தராங்க, பெரிய விஷயம் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இதெல்லாம் பாருங்க, காஸ்ட்யூமே வேறு லெவலில் இருக்குதுல, எல்லாமே லெஜெண்டரி காஸ்ட்யூம் தான். அந்த ஒரு ஷூவில் வந்து நெருப்பு வந்து அந்த ஷூவை காட்டலான்னு பாங்க, அது எங்கே இருக்குன்னே தெரில. இதுவும் இல்லை, வேறு எது எங்கே மேலே இருக்குமா கீழே இருக்குமா மேலே. இந்த ஷூ சும்மா வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஐயோ, ஜூம் பண்ணால் அது ஜூம் ஆகும்னு பார்த்தேன், மண்டை மட்டும்தான் ஜூம் ஆகுது. ஷூ வேறு லெவலில் இருக்குது கைஸ். இப்போ அந்த ஹோலி இவெண்ட்டுக்குள்ளே வாங்கோ, அந்த ஹோலி இவெண்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஃபைட் ஃபால் கலர்ஸு ரூம் கார்டு கிளைம் பண்ணிக்கிங்க. குளோபலும் முடிஞ்சு போச்சு, ரூம் கார்டு மறக்காமல் கிளைம் பண்ணிடுங்கோ, ரூம் கார்டு கிளைம் பண்ண வேண்டும், ரூம் கார்டு கிளைம் பண்ணிக்கிங்க. இது வந்துட்டு ஃபைட் ஃபால் கலர்ஸ், அது நான் அந்த பண்டிலுக்கு முடிச்சுட்டேன், எம்பிஃபேட்டு கிரியேட்டு தான் முடிக்கிறாங்க பாருங்க. கங்கராஜுலேஷன், யூ ஹவ் டிஃபிட்டட் த ரிசீவ் ஆன் 28 மார்ச், 28ஆம் தேதி மார்ச் தான் தருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக 28ஆம் தேதி மார்ச் தந்துடுவாங்க, கவலைப்படாதீங்க. இதுதான் ரீஸ்டோர் த கலர்ஸ். நானும் என்னென்ன பண்ணி பார்த்தேன், ரிவால்வ் கலர்ஸ், ஷேர் கலர்ஸ் நினச்சி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்துச்சு மேட்ச் டாப்பில் ஏதாவது ஒரு கலர் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. அது இப்போ தராமிச்சிட்டாங்கன்னு தெரியல, நான் வேண்டப்ப கொடுக்கல எனக்கு. இப்போ மேபி தந்திருந்தாலும் தந்திருக்கலாம். 3 கலர்ஸ் வந்தால் வெப்பன் ராயல், 7 கலர்ஸ் வந்தால் என்ன வந்துச்சு ஸ்கேட் போர்டு, 10 கலர் இல்லையா, 10 கலர் வந்தால் வந்துட்டு எமோட் வாங்க. யுவர் ட்ரூ கலரில் போய் நீங்கள் அவங்க கேட்குற க்வெஸ்சனுங்கெல்லாம் வந்துட்டு ஆன்சர் பண்ணும் ஃபஸ்ட்டு விஷயம். செகண்டு விஷயம், அதில் வந்துட்டு 3 கலர் தருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை பண்ணியே காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள் கைஸ். முதல்ல அந்த ரூல்ஸ் எல்லாம் உதட்டி அப்படி அப்படின்னு தள்ளி பார்த்துக்கலாம். அப்படியே காணா சோக்லேட்டு சாதி பாது எக்ஸ்ட்ரா டன் 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 கலெக்ட் ஒரு ரிவார்ட்ஸ் பேக் வந்துட்டு இவர் ட்ரூ கலருக்கு போகலாம். அந்த இந்த க்வெஸ்சனுக்கு வந்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். நான் பிங்கி பிங்கி பாங்கிலாம் அடிக்கலை. வேர்ல்ட் லுக்கிங் ஃபார் டம்ளோஸ் கொடுத்து அடுத்து தமிழை கொடுத்து வச்சுருக்காங்க. As you walk down the path, something blocks your way. What do you do? என்ன அதெல்லாம் பிங்கி பிங்கி பாங்கி அடிச்சு விட்டு எல்லாத்தையும் அடிச்சு விட்ருங்க காய்ஸ், அதான் நல்லது. என்னைய பார்த்துன்னா நீங்கள் போட்டிங்கன்னா ஒன்று கூட கட்டாவது, அதை பார்த்துக்கோங்க. ஹியர் ஸ்ட்ரேஞ்சர் ஃபோன் புட் அப் ஸ்டூட் ஆன் டேர்ன்ட் அவுட் பி அனதர் சார், ஹவு டு யூ அப்பாலஜிஸ். அவுடு அப்பாலஜிஸ்னா என்ன இல்லை, அது எனக்கு அப்படி ஒரு வார்த்தையே தெரியாதுல்ல அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய இங்கிலீஷ் தான் தெரியாது. அங்கே பாங்க, இப்போ அடிச்சு தருணம் வாங்க, எல்லாத்தையும் 72% கரெக்டாக சொல்லிவிட்டேன் பொசுக்குன்னு. இவர் கலர்ஸ் எம்எல்டா, எம்எல்டு எம்எல்டு, இப்போ இவர் கலர் இருக்குங்கிறதே எனக்கு பார்த்து. இப்போ மதம்பி ரீஸ்டோர் கலர்ஸ்குள்ளே போயிருங்க காய்ஸ். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 3 கலர் சேர்ந்து வச்சுப்பாங்க, எம்எல்டியில் 3 கலர், அந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா 3 விச் எக்ஸ்ட்ரா கலர் முடியும் லைக் டு ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கேட்குறது பார்த்தீங்கன்னா, அந்த கோடை நான் காப்பி பண்ணி தொலையவே இல்லை. அது காப்பி பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை போட்டு எடுத்துக்கலாம், அதுதான் விஷயம். அவ்வளோதாங்க ஐஸ், இது மாதிரி நீங்கள் 10 கலர் வச்சுருந்தீங்கன்னா அந்த எமௌண்ட் எடுத்துடலாம். 10 கலர் இப்போ என்கிட்ட 1 கலர் இருந்துச்சா, இது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கலர், 10 கலர் வச்சுருந்தீங்கன்னா போதுங்க ஐஸ். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. இந்த ஈவெண்ட்டை முடிச்சுங்க காய்ஸ், இது ரொம்ப ஒத்து ஃபுல்லான ஈவெண்ட்டு, முடித்தா நல்ல விஷயந்தான். ஆனால் இதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஒரு சிலதெல்லாம் பரவாயில்ல, ஆனால் ஒரு சிலருக்கு 11 விழுவும், ஒரு சிலருக்கு விழுவாது. அது அவங்க லக்கை பொறுத்து தான், கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு 11 விழுவுதுங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்தது. 11 விழுவதுக்கும் வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. அந்த ரூம் கார்டு கிளைம் பண்ணிட்டேன் பாருங்க, நான் அதை காட்டேன் பாருங்க. நான் ஏற்கனவே ஒன்று வச்சுருந்தேன், இப்போ ஒன்று இருக்குது. மொத்தம் ஐயோ பண்டில் தோணேன், அந்த பண்டில் நான் கிளைமேஸ் நினச்சிட்டு பைத்தியக்கார மாதிரி வேலை பார்த்தேன். ஓகே ஓகே ஓகே, முக்கால்வாசி கேரக்டர் இருக்குது என்கிட்ட.
Bye guys, thanks for watching. Thank you guys, love you guys, thank you guys, thank you.